Hi friends, welcome back to my channel. Now, we are in the E-Road Park, the Nallambatti Palakkarai Bridge. This bridge is very different. In all parts, that is the R-Water Park, we are going to go to the road. But in the Keelbhavani Vaikal Payara, in the Nallambatti, the Palakkarai Bridge is very different. Keel Road is very different. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ தான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என் பேர் விகாஸ் நடராஜன். வெல்கம் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா காமிக்குங்க. இந்த வீடியோ சூப்பரா இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த மாதிரி ஒரு பாலத்தை நம்ம பாத்துக்க மாட்டோங்க. கேள்விப்பட்டிருப்போம், கன்னியாகுமரியில எல்லாம் தொட்டி பாலம் இருக்குது, மேல வந்து தண்ணி கொண்டு போறாங்க பாலம் கட்டி அப்படின்னு. ஆனா நம்ம ஊர்ல இப்படி ஒரு பாலம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்குதுங்க. வாங்க அந்த பாலக்கரை பிரிட்ஜை போய் பார்ப்போம். இதுதாங்க பாலக்கரை பிரிட்ஜ். மேலே ஓடுறது வந்து கீழ்பவானி வாய்க்காலுங்க. அந்த வாய்க்கால்ல இருந்து திறந்து விடுற தண்ணீர் வந்து இந்த வழியா கீழே கொட்டுதுங்க. சூப்பரா இருக்குதுங்க பார்க்கிறதுக்கு. பஸ் எல்லாம் வர முடியாதுங்க இந்த வழியா. பைக் அது போக கார் எல்லாம் இந்த வழியா வந்துக்கலாங்க. பஸ் லாரி எல்லாம் இந்த வழியா வர்றது ரொம்ப கஷ்டங்க. குளிக்கிறன்னா இந்த பாலத்துல போய் நின்னு குளிச்சுக்கலாங்க. அப்படியே ஒரு மினி ஃபால்ஸ் மாதிரி இருக்குதுங்க இந்த பாலத்துல வர தண்ணி. இந்த இடத்துல எப்பவுமே தண்ணி நின்னுட்டு இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. இது வந்து நல்ல தண்ணிங்க. கீழ்பவானி வாய்க்கால்ல போற தண்ணி தாங்க. இந்த வழி கீழே வந்து இந்த பாலத்துக்கடியில நின்றுட்டு இருக்குதுங்க. இந்த பாலத்திலிருந்து கீழே வர இந்த கீழ்பவானி வாய்க்காலோட தண்ணி வந்து சுத்துவட்டாரத்தில் இருக்கிற வயலுக்கெல்லாம் பாஞ்சிட்டு கவுந்தப்பாடியை தாண்டி இருக்கிற ஒரு குளத்துக்கு போய் சேருதுங்க. அந்த குளத்துக்கு தண்ணி போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பாலத்தில் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. பவானி வாய்க்கால் மேலே போயிருதுங்க. அதிலிருந்து ஒரு ஓப்பன் எடுத்து விட்டு அது வழியாக தண்ணி விட்டு அதிலிருந்து அந்த குளத்துக்கு வந்து தண்ணி பாய்ச்சுறாங்க. கீழ்பவானி பாசனத்தில் இந்த ஏரியா பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குதுங்க. ஈரோட்டு பக்கத்தில் இப்படி ஒரு இடமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அமைஞ்சிருக்குதுங்க இந்த பாலக்கரை பிரிட்ஜ். சரிங்க, இப்போ வந்து நம்ம கீழே இந்த பாலத்தை பார்த்தாச்சுங்க. மேலே போய் கீழ்பவானி வாய்க்காலை பார்க்கலாங்க. இந்த இடத்துலேருந்து கீழ்பவானி வாய்க்காலுக்கு அதாவது அந்த மேட்டுக்கு போகிறக்கும் இடம் இருக்குதுங்க. அது வழியாக நம்ம இப்போ மேலே இருக்கிற கீழ்பவானி வாய்க்காலுக்கு போக போகிறோங்க. பாலத்துக்கு பக்கத்தில் ஒரு மண் தடம் வந்து போகுங்க. அது வழியாக போனால் மேலே இருக்கிற கீழ்பவானி வாய்க்காலுக்கு நம்ம போயிடலாங்க. அந்த மேட்டுக்கு போகிற ரோடுங்க. வண்டியில் வந்தீங்கன்னா கீழேயே நிறுத்திட்டு மேலே நடந்து போயிடலாங்க. சில பேர் வண்டியிலையும் மேலே போகிறாங்க. ஆனால் அந்த வாய்க்காலுக்கு பக்கத்துலேயே போய் வண்டி நிறுத்துறது அவ்வளோ சரியில்லை அப்படிங்கிறதுனால நான் கீழேயே பைக் நிறுத்திட்டு மேலே போகிறேங்க. மேலே ஏறி வந்தாச்சுங்க. இதுதான் கீழ்பவானி வாய்க்காலுங்க. தண்ணி ஃபுல்லாக ஓடிட்டுருக்குதுங்க வாய்க்காலில். நம்ம வந்து இப்போ அங்கே போய் பிரிட்ஜு மேலே நிற்போங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஈரோட்டிலேருந்து ஒரு 23 கிலோமீட்டரில் கோபிச்செட்டிப்பாளையம் போகிற வழியில் அமைஞ்சிருக்குதுங்க. நல்லாம்பட்டி அப்படிங்கிற ஊர் பேருங்க. அந்த ஊர்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் to 2 கிலோமீட்டர் இருக்குங்க. அந்த இடத்துல தான் கீழ்பவானி வாய்க்காலில் இந்த பாலக்கரை பிரிட்ஜு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இப்போ நம்ம பிரிட்ஜுக்கிட்ட வந்தாச்சுங்க. பாருங்க, இதில் வீடியோவில் கரெக்டாக தெரியுமான்னு தெரியல, தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக போகுது பாருங்க. இதில் நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும்தாங்க குளிக்கணும். மற்றவங்கெல்லாம் போனால் அப்படியே வாய்க்காலில் அடிச்சுட்டு போயிட வேண்டியதாங்க.
பா வாய்க்கால் சூப்பராக இருக்குதுங்க. இங்கே இருக்கிறது தாங்க அந்த ஷட்டர். பாலத்து கீழே தண்ணி வர்றதுக்கு இந்த ஷட்டர் ஓப்பன் பண்ணி விட்டா தாங்க கீழே வந்து தண்ணி வரும். ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஷட்டர் வச்சுருக்குறாங்க. இந்த ஆறு ஷட்டர் வழியாக தாங்க பாலத்து கீழே தண்ணி வருதுங்க. இந்த தண்ணி அப்படியே கவுந்தப்பாடி தாண்டி இருக்கிற ஏதோ ஒரு ஊர் பேர் சொன்னாங்க, அந்த ஊர் பேர் வேறு மறந்து போச்சுங்க. அந்த ஊரில் இருக்கிற குளத்துக்கு போகுதுங்க. சுற்று வட்டாரத்தில் இருக்கிற வயலுக்கெல்லாம் பாஞ்சு அதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து குளத்துக்கு போகுதுங்க. பிரிட்டிஷ்காரனே வாயை பிளந்து பார்க்குற அளவுக்கு இருக்குதுங்க இந்த பிரிட்ஜு. நம்ம ஆளுக்கு சூப்பராக கட்டியிருக்கிறாங்க. இப்போ வந்து தண்ணி கம்மியாக தாங்க திறந்துட்டுருக்குறாங்க. தண்ணி ஃபோர்ஸாக திறந்து விட்டுருந்தாங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு செமையாக இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கிளியராக தெரியுது பாருங்கள் தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக ஓடிட்டுருக்குதுன்னு. கீழ்பவானி வாய்க்காலில் நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும்தாங்க குளிக்கணும். நீச்சல் தெரியாதவங்க இறங்குனாங்கன்னா முடிஞ்சதுங்க கதை. அப்படியே வாய்க்கால் அடிச்சுட்டு போயிட வேண்டியதாங்க. சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஏரியா பாருங்களேன், அப்படியே பச்சை பசேல்னு சூப்பராக விவசாயம் வந்து நடந்துகிட்ருக்குதுங்க. அதுக்கு முக்கிய காரணமே இந்த கீழ்பவானி வாய்க்கால் தாங்க. ஈரோடு பகுதி இவ்வளோ செழிப்பாக இருக்குது அப்படின்னா அதுக்கு கீழ்பவானி வாய்க்காலும் காளிங்கராயன் வாய்க்காலும் தாங்க காரணம். இந்த ரெண்டு வாய்க்காலும் தான் ஈரோடு பகுதியை ரொம்ப செழிப்பான பகுதியாக வச்சுருக்குதுங்க. சரிங்க, நம்ம அப்படியே கீழ்பவானி வாய்க்கால்லேருந்து கீழே இருக்கிற அந்த பாலத்துக்கிட்ட நீ போவாங்க. போயிட்டு நீ அப்படியே கிளம்பலாங்க. பாலத்து கீழே வண்டியில் போகிறத உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் வந்து நான் தனியாக வந்தங்காட்டி ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டுலாம் ஓட்ட முடியாதுங்க. ஏன்னா இந்த கல் பாருங்கள் எப்படி பதிச்சிருக்கிறாங்கன்னு. இதில் வந்து வண்டி போகும்போது குதிச்சு குதிச்சு போகுதுங்க வண்டி. எங்காச்சும் ஃபோன் விழுந்துருச்சுன்னா அவ்வளோதாங்க. அதனால தான் என்னால் அதை வந்து காமிக்க முடியலைங்க. ஆனால் ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன், ரெண்டு வண்டி உள்ளே கிராஸ் ஆகி வந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பாலக்கரை பிரிட்ஜ் வந்து ஈரோடோட ஒரு ஹிட்டன் பிளேஸாக இருக்குதுங்க. இது வந்து நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்குதுங்க. இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குதுங்க. ஒரு நாள் லீவ் இருக்குது, ஒரு நாள் பிளான் பண்ணி எங்கே போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே இருக்கிற இந்த பாலக்கரை பிரிட்ஜுக்கு வரலாங்க. இங்கே வந்து இந்த தண்ணியில் குளிச்சுட்டு, ஆனால் குளிக்கும் போது பார்த்து குளிக்கணுங்க. தண்ணி போய்கிட்டே இருக்கிறங்காட்டி இது வந்து இங்கே வந்து நம்பவே பாசம் பிடிச்சிருக்குதுங்க. தெரியாமல் எங்காச்சும் கால் வச்சிங்கன்னா வழுக்கிட்டு விழுந்துருவீங்க. அதனால் இங்கே வர்றவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. இங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க, சூப்பராக இருக்குதுங்க. நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னாலும் அங்கே தண்ணி வந்து கீழே வருது பார்த்தீங்களா ஃபால்ஸ் மாதிரி, அங்கே வந்து நீங்கள் உங்கள் குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த தண்ணியில் குளித்து அவங்களும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறக்கு இது வந்து ஒரு சூப்பரான பிளேஸுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கனாலும் செம ஜாலியாக இருக்குங்க. ஆனால் நீச்சல் தெரியாதவங்க தயவு செஞ்சு கீழ்பவானி வாய்க்காலில் வந்து இறங்கிடாதீங்க. ஏன்னா நீச்சல் தெரிஞ்சாலே இவ்வளோ தண்ணி ஃபோர்ஸாக போகும்போது சிரமமாக இருக்குங்க. நீச்சல் தெரியாதவங்க இறங்குனீங்கன்னா அவ்வளோதாங்க. அதனால் தண்ணியிலலாம் குளிக்கும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. சரிங்க, இனி கிளம்பலாங்க. நான் வந்து இந்த பாலக்கரை பிரிட்ஜோட லொக்கேஷனை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. இது தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த லொக்கேஷனை பார்த்து இந்த பாலக்கரை பிரிட்ஜுக்கு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. நன்றி, வாழ்க வளமுடன். மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம். கொங்கு நாட்டு நவகிரக தலங்களில் சந்திரனுக்குரிய தலமான திங்களூர் சந்திரமௌலீஸ்வரர் கோயிலை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.